வணக்க மக்களே, விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதியின் செயலால் தற்பொழுது திமுகவில் மிகப்பெரிய கலவரமும் மிகப்பெரிய சர்ச்சையும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனாதன வழக்கில் மிகப்பெரிய அளவில் வந்து சர்ச்சையை காணாத நிலையில் உயர்நீதிமன்றத்திலும் சரி உச்சநீதிமன்றத்திலும் சரி அவர்களுக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டிருந்த நிலையில் அந்த வழக்கில் அதிரடியாக உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் வந்து அங்கு நடைபெற்று கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பல்வேறு தரப்பிலிருந்து திமுகவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் உதயநிதி ஸ்டாலினுடைய வழக்கில் அதிரடியாக உச்சநீதிமன்றமாகட்டும் உயர்நீதிமன்றமாகட்டும் கேள்விக்கு மேல் கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது. எப்படி நீங்கள் வந்து அப்படி பேசியிருக்கலாம், பேசும் அளவிற்கு எப்படி நீங்கள் விட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை தன் பணியை வந்து ஏன் வந்து சரியான முறையில் செய்யலை அப்படின்ற மாதிரி ஒரு அமைச்சர்ன்றதுனால நீங்கள் செய்யாமல் விட்டுட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேள்விக்கு மேல் கேள்விகள் எழுப்பப்பட்டு காவல்துறையை வந்து பிரித்து மிஞ்சிட்டாரு உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அமைச்சர் பதவியில் இருந்தால் நீங்கள் கைது செய்யக்கூடாதா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரி காவல்துறை தன் கடமையை செய்ய மறுத்துவிட்டது அப்படின்ற மாதிரி சொல்லி நீதிபதி அவர்கள் மனம் உருகி பேசிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தற்போது துர்கா ஸ்டாலின் அவர்கள் சரியான கோபத்தில் இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினுடைய சனாதன வழக்கு உச்சநீதிமன்றத்தில் பரபரப்பை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கும் நிலையில் அந்த வழக்கும் வந்து எப்போ வேணால் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்குக்கான சர்ச்சையில் வந்து உச்சநீதிமன்றம் கேள்விக்கு மேல் கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக தமிழக அரசு இதில் பதில் சொல்லியாக அப்படின்ற மாதிரி அவர் தமிழகத்திற்கே நோட்டீஸும் அனுப்பியிருக்காங்க. ஆனால் இது வரைக்குமே அதுக்காக எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளும் நிறைய குற்றச்சாட்டுகளும் உச்சநீதிமன்றம் வந்து முன் வச்சிருக்காங்க. உதயநிதி தரப்பு வழக்கறிஞர் மட்டுமே தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி இந்த வழக்கை வந்து விசாரணை பண்ணிட்டு வந்துட்டுருக்கும் நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து ஆஜராக சொல்லி நீதிமன்றம் நிறைய டைம் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி திமுகவில் இருந்து யார் யாரெல்லாம் கலந்து கொண்டாங்களோ, அமைச்சர் சேகர்பாபு அது மட்டும் இல்லாமல் முக்கிய நபர்கள் யாரெல்லாம் இந்த இதில் மாநாட்டில் வந்து கலந்து கொண்டாங்களோ அவங்க எல்லாருமே நீதிமன்றத்தில் ஆஜராகி எல்லாத்துக்குமே சரியான முறையில் விளக்கத்தையும் சரி ஆதாரத்தையும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனை எதிர்த்து நீதிமன்றத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழக்கப்பட்டிருந்தார். அது என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இது பேசியது இல்லை, என்னை இதை வந்து வேறு மாதிரி எடிட் பண்ணி தற்பொழுது பாஜகவினர் வந்து இதனை மக்கள் மத்தியில் வந்து போட்டு காட்டி என்னை வந்து திமுக கட்சியின் கெட்ட பேரை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மீது வழக்கு போட்டிருக்காங்க. அதுக்கான விசாரணையில் தான் சொன்னாங்க, உங்கள் மீது குற்றங்கள் இல்லை என்றால் நீங்கள் சரியான முறையில் பேசியதற்கான ஆதாரங்கள் வந்து நீங்கள் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணணும், அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் மீது தான் குற்றங்கள் இருக்குது என்பதற்கான அனைத்து ஆவணங்களையுமே வைத்து கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் மீது குற்றங்கள் இல்லை என்றால் உங்கள் தரப்பிலிருந்து உங்களுடைய சரியான முறையில் எவிடன்ஸ் சரி வாதத்தையும் சரி சாட்சிகளும் இருந்தால் கண்டிப்பாக நீதிமன்றத்தில் நீங்கள் வாதாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனை தொடர்ந்து துர்கா ஸ்டாலின் அவர்கள் சரியான கோபத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் மீது இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன தவறினால் திமுகவின் கட்சிக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் ஏற்படுத்தி கொண்டு வருகிறது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இந்த வழக்கில் என்ன திருப்பங்கள் கிடைக்கப் போகுது, எப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கிலிருந்து வெளியே போற போறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களை தற்பொழுது இந்த செயலை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக சொல்லுங்கள்.